वेलकम बैक स्टूडेंट्स एट स्टैंडर्ड मैथ्स பாடம் ஒண்ணு எண்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா தசம எண்களின் வர்க்கமூலத்தை கண்டுபிடித்தல் அப்படின்னு பார்த்தோம் இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எண்களின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஆகியவற்றின் வர்க்கமூலத்தை காணுதல் அதாவது எண்கள் வந்து பெருக்கல்லையோ அல்லது வகுத்தலையோ கொடுக்கப்பட்டிருந்தால் அதோட வர்க்கமூலத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பாப்போம் இப்போ இந்த ரெண்டு இதையும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ரூட் ஆஃப் a இன்டு b அதாவது ரெண்டு எண்கள் ரூட்டுக்குள்ள
கலப்பு பின்னமா இருக்கு அத ஃபர்ஸ்ட் தகா பின்னமா மாத்திக்கணும் அப்ப இத என்ன செய்யணும் அப்படினா தகா பின்னமா மாத்தும் போது ஈ 9 18 18 7 25 25 பை 9 அப்படினு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பார்த்த உடனே தெரியும் இது ஒரு வர்க்கம் இது ஒரு வர்க்கம் அப்ப நம்ம இத எப்படி எழுதலாம் அப்படினா ரூட் ஆஃப் 25ங்கறத 5 ஸ்கொயர் பை 9 9ங்கறத 3 ஸ்கொயர் அப்படினு எழுதலாம் நெக்ஸ்ட் இத எப்படினா 5 ஸ்கொயர்ல இருந்து ஒரு 5 என்ன செஞ்சுக்கலாம் வெளியில எடுத்துக்கலாம் 3 ஸ்கொயர் இத பிரிச்சு எழுதனால எழுதலாம் இல்ல அதே ஸ்டெப்ல நம்ம முடிக்கறானு முடிச்சுக்கலாம் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர் இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும் ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும் 5/3 அப்ப இத சுருக்கும் போது நமக்கு 5/3 அப்படிங்கற ஆன்சர் கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க ரூட் ஆஃப் 1/9 இத சுருக்கணும் சுருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பாக்கணும் இப்போ இது ஒரு வர்க்கம்னா தெரியுது இது ஒரு வர்க்கம்னா தெரியுது டக்குன்னு பார்த்த உடனே இது வர்க்கம்னு சொல்லிட்டு நம்ம 1/3/4 அப்படினு சொல்லி என்ன செஞ்சிர கூடாது போட்டற கூடாது முதல்ல இது வந்து கலப்பு பின்னமா இருக்கு இத தகா பின்னமா மாத்திட்டு தான் நம்ம கணக்கு செய்யணும் அப்ப தகா பின்னமா மாத்தும் போது என்ன கிடைக்கும் அப்படினா 4 16 16 9 25 25/16 அப்படினு கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படினா 25 வர்க்கம் 16 வர்க்கம் அப்ப என்ன கிடைக்கும் அப்படினா ரூட் ஆஃப் 5/4 அப்படி கிடைக்கும் அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படினா 5/4 னு கிடைக்கும் இப்ப கணக்குல இந்த மாதிரி தகா கலப்பு பின்ன மாதிரி கொடுத்தனால நம்ம இத கலப்பினமா மாத்தி கூட என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் அப்ப 1/1/4 இந்த மாதிரி ஆன்சர் வரும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி சுருக்குங்கற கணக்கு வரும்போது நம்ம இந்த இதுல எது தேவைப்படுதோ அதை என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பறிதல் அப்படினா என்னன்னு பார்க்கலாம் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பறிதல் பார்க்கறோம் தோராயம் அப்படினா அப்ராக்ஸிமேட் அதாவது ஒரு முழு வர்க்கம்னா இருந்துச்சுனா நம்ம வந்து அதை வந்து எக்ஸாக்ட்டா அது வந்து வர்க்கம் அப்படிங்கறத என்ன அதோட வர்க்கமூலத்தை என்ன செஞ்சிரலாம் கண்டுபிடிச்சிரலாம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க 440 அப்படினு கொடுத்துங்க இப்போ 440 அப்படிங்கறது ஒரு முழு வர்க்கம் கிடையாது அதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கடைசில ஒரு இல்ல ஒரு ஜீரோ வந்துச்சுனா ஒரு முழு வர்க்கம் எப்பவுமே ஒரு ஜீரோ கொண்டி முடியாது அப்ப வந்து 440 அப்படிங்கிறது ஒரு முழு வர்க்கம் கிடையாது ஆனா இதோட வர்க்கம் மூலம் எதுக்கு பக்கத்துல அமையும் இதோட தோராயமான வர்க்க மூலம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அதுதான் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பெறுதல் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இது நம்ம நீர் வகுத்தல் முறையில பண்ணுவோம்ல அந்த மாதிரி என்ன செய்ய போறோம் பண்ண போறோம் பாருங்க இப்ப ரூட் ஆஃப் 440 வர்க்க மூலம் இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா ரூட் 440 இதோட வர்க்க மூலத்தின் தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடும் அப்படின்னு கேட்டாங்க அதாவது இது இதுக்கு பக்கத்துல உள்ள முழு எண் வர்க்க மூலம் இதுக்கு பக்கத்துல உள்ள வர்க்க மூலம் முழு எண்ணா இருக்கக்கூடிய வர்க்க மூலம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம இந்த மாதிரி கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா 440 நான் எழுதிக்கிறேன் வழக்கமா நம்ம நீர் வகுத்தல் முறையில கண்டுபிடிக்கோம்ல அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் 4ல ஈ 2 4 போட்டாச்சு அடுத்து இது 0 ஆயிடும் நெக்ஸ்ட் 40 கீழே இறக்கியாச்சு இது ரெண்டால பெருக்கும்போது ஈ 2 4 அப்படினு கிடைக்கும் இங்க ஒரு நம்பர் வரணும் என்ன நம்பர் வரலாம் அப்படினு யோசிச்சு பாருங்க இங்க வந்து 0 இருக்கு இப்போ இந்த இடத்துல 0 போட்டா என்ன ஆகும் அப்படினா 0 * 0 0 0 * 4 0 அப்ப 0 0 அப்ப இந்த இடத்துல 0 வரக்கூடாது அப்ப 0 வரக்கூடாதுன்னா 0 க்கு அடுத்த நம்பர் 1 தான் வரணும் அப்ப 1 போடும்போது என்ன ஆகும் அப்படினம்னா 1 1 4 4 இப்ப 41 40 விட தாண்டி போயிடுச்சு 41 வந்துருச்சு அப்ப 40 ல இருந்து 41 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் அப்படினம்னா -1 கிடைக்கும் அப்ப மீதி வந்திருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து ஒரு முழு வர்க்கம் கிடையாது ஆனா இதோட வர்க்க மூலம் வந்து எதுக்கு பக்கத்துல அமையும் அப்படினா 21 க்கு பக்கத்துல அமையும் அப்ப இதோட தோராய வர்க்க மூலம் என்ன அப்படின்னா 21 அப்ப 440க்கு அருகில் உள்ள தோராய வர்க்க மூலம் 21 ஆகும் அப்ப ரூட் ஆஃப் 440
ரூட் 440 அருகில் உள்ள முழு எண் தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடும். அப்ப ரூட் எண்ணூறுங்கிறது முழு வர்க்க எண் கிடையாது. இதோட வர்க்கம் வந்து வர்க்க மூலம் வந்து எந்த முழு எண்ணுக்கு பக்கத்துல வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, இப்போ நம்ம வழக்கப்படி என்ன செய்ய போறோம், நீர் வகுத்தல் முறையில பண்ற மாதிரி என்ன செய்ய போறோம், பண்ண போறோம். இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. இப்போ எட்டுக்குள்ள எந்த வர்க்க எண் வரும் அப்படின்னம்னா இரண்டு நாலு, இரண்டு நாலு, மீதி நாலு. நெக்ஸ்ட் ஜீரோ, ரெண்டு ஜீரோ கீழே இறக்கியாச்சு. இத ரெண்டால பெருக்கும் போது நாலு. அப்ப இங்க என்ன நம்பர் வரும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதுல ஜீரோ வரக்கூடாது, நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு எந்த எண் வரும் அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப நாற்பத்தி ஒன்னுன்னு எடுத்துட்டோம்னா ஒரு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று, ரெண்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நானூறுக்குள்ள எத்தனை வரும் அப்படின்னம்னா இப்ப எட்டு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எட்டு எட்டா அறுபத்தி நாலு, அறுபத்தி நாலுக்கு நாலு, மீதி ஆறு. நான் எட்டு, நான் எட்டு முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டும் ஆறும் முப்பத்தி எட்டு, முன்னூற்றி எண்பத்தி நாலு வரும், மீதி பதினாறு வரும். சரிதானே, இதில் எட்டு போடும்போது மீதி பதினாறு வரும். உங்கள் ஒம்பது போட்டோம்னா இதை விட தாண்டி போயிடும். அப்போ அந்த மாதிரி வருது. இப்போ அப்ப எண்ணூறு அப்படிங்கிறது முழு வர்க்கம் கிடையாது, ஏன்னா மீதி வந்திருக்கு. அப்ப எண்ணூறோட வர்க்க மூலமானது எந்த முழு எண்ணுக்கு பக்கத்துல அமையும் அப்படின்னா இருபத்தி எட்டு அப்படிங்கிற. அப்ப ரூட் எண்ணூறு, ரூட் எண்ணூறுக்கு அருகில் உள்ள முழு எண், ரூட் எண்ணூறுக்கு அருகில் உள்ள முழு எண் இருபத்தி எட்டு ஆகும். சரிங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ரூட் நாற்பது, ஆறு, ஏழு, இந்த மூணு நம்பரையும் ஏறு வரிசையில் எழுதணும். அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னம்னா, இப்ப இந்த ரெண்டு முழு எண்ணா இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஏறு வரிசையில் எப்படி எழுதலாம் அப்படின்றது தெரியும். இப்ப ரூட் நாற்பதுங்கிறது வந்து ஆறை விட சின்னதா அல்லது பெருசா, ஏழை விட சின்னதா பெருசா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் இந்த நாற்பதுங்கிற நம்பர் எடுத்துக்கிடுவோம். நாற்பதுங்கிற நம்பர் வந்து எந்த இரண்டு வர்க்க எண்களுக்கு இடையில் அமையும் அப்படின்னு யோசிச்சோம்னா ஆறு ஆறு முப்பத்தாறு, ஏழு ஏழு நாற்பத்தொம்போது. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில தான் நாற்பது அமையும் அப்படிதானே, முப்பத்தாறு நாற்பது நாற்பத்தொம்போது. அப்ப இது சின்னது, இந்த மாதிரி தான் அமையும். அப்போ நாற்பதுங்கிற நம்பர் முப்பத்தாறுக்கும் நாற்பத்தொம்போதுக்கு இடையில அமையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னம்னா, இதோட வர்க்கமும் இந்த மூணு எண்ணுக்கும் நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம்னா முப்பத்தாறோட வர்க்க மூலம் ஆறு, நாற்பதோட வர்க்க மூலம் நம்ம கண்டுபிடிக்க முழு எண் வராது, அதனால ரூட் நாற்பது அப்படின்னு போட்டுக்கலாம். நாற்பத்தொம்போதோட வர்க்க மூலம் ஏழு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏழு வயசுல அமைச்சாச்சு. அப்ப ஆறுங்கிறது சின்ன எண், நான் ரூட் நாற்பது அதை விட பெரிய எண், ஏழுங்கிறது அதை விட பெரிய. அப்ப ஏழு வரிசை எப்படி அமையும் அப்படின்னா, ஏழு வரிசை எப்படி அமையும்னா ஆறு ரூட் நாற்பது ஏழு. இதுதான் அதாவது வர்க்க மூலத்தின் தோராயம். இப்ப நாற்பது நாற்பதோட வர்க்க மூலம் என்ன வரும் அப்படின்னு தெரியாது, ஆனா தோராயமா நம்மளுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, ஆறுக்கும் ஆறோட வர்க்க மூலத்துக்கும் ஏழோட வர்க்க மூலத்துக்கும் இடையில தான் நாற்பதோட வர்க்க மூலம் அமையும் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், கணிச்சிட்டோம். இந்த மாதிரி என்ன செய்யலாம், வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா, எண்களின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஆகியவற்றின் வர்க்க மூலத்தை கண்டுபிடித்தல், அடுத்து
वर्ग मूलத்தின் தோராய மதிப்புகள் இதோட வர்க்க மூலம் பற்றிய கணக்குகள் முடிந்தது இப்போ நீங்க பயிற்சி 1.4 உள்ள கணக்குகள் எல்லாமே என்ன செய்யலாம் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்த கிளாஸ்ல கணங்களும் கணமூலங்களும் அத பத்தி பார்ப்போம் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சது थैंक यू